நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பாக்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின் எல்லாருமே தம்ப வச்சு கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, ஆக்டர் ஷாம் அவர்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். இவரை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனல்ல கோலிவுட், டாலிவுட், பாலிவுட்ல இருக்க பல பிரபலங்களோட பயோகிராஃபில அப்டேட் பண்ணிருக்கோம். இன்னும் யாரெல்லாம் அந்த வீடியோஸ் பாக்கலையோ அவங்களுக்காக அந்த வீடியோட பிளேலிஸ்ட் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆக்டர் ஷாம் அப்படின்னு சொன்னாலே போதும், நிறைய பேருடைய சார்மிங் ஹீரோவா தான் இப்ப வரைக்கும் வள வந்துட்டு இருக்காரு. என்னதான் ரொம்ப குறைவான மூவிஸ்ல அவரை இப்ப நம்ம பார்த்தாலும், நிறைய ரியாலிட்டி ஷோல அவரு ஜட்ஜஸ் ஆகவும் இருக்காரு. ரீசெண்டா கூட பாத்திருந்தோம், டான்ஸ் வர்சஸ் டான்ஸ்ல அவர் ஒரு டீமோட கேப்டனாவும் இருந்தாரு. அவருக்கு டான்ஸ்னா அந்த அளவுக்கு உயர், சின்ன வயசுல இருந்து செம்மையா டான்ஸ் ஆடுவாரா. இவர் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்த புதுசுல பாத்தீங்கன்னா, நிறைய பேருடைய சாக்லேட் பாயாவும் அளவந்தாரு. ஏன்னா ஒவ்வொரு படங்களும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். இவர் நடிச்ச ரெண்டு மூணு படங்கள்லாம் ஹிட்டோ ஹிட்டு. அவர் நடிக்கிற படங்களோட எண்ணிக்கை கம்மியா இருந்தாலும் ஆடியன்ஸ் மத்தியில வரவேற்பு இப்ப வரைக்கும் அவருக்கு இருக்குங்க. இவர் யாரு, இவர் எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாரு, இவருடைய லவ், மேரேஜ், இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து இந்த வீடியோல பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இவருடைய ஃபுல் நேம் ஷாம்சுதீன் இப்ராஹிம். இவருடைய ஸ்டேஜ் நேம் தான் ஷாம். இவர் ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர். இவருக்கு மூணு பிரதர்ஸ் இருக்காங்க, ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்காங்க. இவருடைய ஃபேமிலியா கொஞ்சம் பெரிய ஃபேமிலியா. இவரை பார்க்குற நிறைய பேர் இவர் கேரளாவா அப்படிலாம் கேட்பாங்களாம். ஆனா இவர் பக்கா தமிழ் பையனாங்க. ஏன்னா இவர் ஒரு மதுரைக்கார பையன். April 4, 1974 மதுரையில தான் இவர் பிறந்திருக்காரு. இவருடைய அப்பா தான் மதுரை, அம்மா திருப்பத்தூர். இவர் வளர்ந்தது படிச்சது எல்லாமே பெங்களூராங்க. பெங்களூர்ல தான் இவர் அவருடைய பிகாம் டிகிரியும் முடிச்சிருக்காரு. அங்க இருந்தே இவருடைய மாடலிங் இருந்த புஜ்ஜி, இவர் மூலமா தான் இவருக்கு அடுத்தடுத்த வாய்ப்பு கிடைச்சது. அவர் மூலமா சினிமாட்டோகிராஃபர் ஜீவா அவர்கள் மீட் பண்ணிருக்காரு. ஜீவா அவர்கள் தான் இவருக்கு வாழ்க்கையை கொடுத்தாராம். அவர் இல்லைனா இவர் இல்லவே இல்லைன்னு இப்ப வரைக்கும் பெருமையா பேசுவாரு. ஆனா ஜீவா அவர்கள் இப்ப இல்ல. அந்த வகையில ஜீவா அவர்களுடைய டைரக்ஷன்ல 12B அப்படிங்கற படத்துல ஃபர்ஸ்டா இவர் டெபியூ ஆகுறாரு. ஆனா 12B-க்கு முன்னாடியே இவருக்கு சின்ன ரோல் தளபதி விஜய் அவர்கள் கூட சேர்ந்து நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சதுங்க. நான் சொன்னதை வச்சு கண்டிப்பா கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, குஷி படத்துல தளபதி விஜய் அவர்களுடைய ஃப்ரெண்டு கேரக்டர்ல நடிக்கிற வாய்ப்பு இவருக்கு கிடைச்சது. அந்த ஒரு படத்துக்கு அப்புறம் தான் இவருக்கு 12B-ல ஹீரோவா நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. 12B-ல இவர் நல்லா நடிச்சிருந்தாலும் அந்த படம் அந்த அளவுக்கு ஹிட் ஆகலன்ட்டு அவர் இப்ப வரைக்கும் ரொம்பவே ஃபீல் பண்றாரு. இந்த ரெண்டு படத்துக்கு அப்புறம் ஹே நீ ரொம்ப அழகா இருக்க, பாலா, அன்பே அன்பே, லேசா லேசா, கேபி சார் கூட சேர்ந்து பார்த்தாலே பரவசம், இது போல நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டே இருக்கும் போதுதான் ஆயுத எழுத்து படத்துல நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. ஆனா இவருக்கு அந்த வாய்ப்பும் கை நழுவி போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தான் சூர்யா அவர்கள், சித்தார்த் அவர்கள் எல்லாம் நடிச்சாங்க. என்னதான் இவ்வளவு படங்கள் பண்ணியிருந்தாலும் இவருடைய வெற்றி படம் அப்படின்னா அது இயற்கை படம் இப்ப வரைக்கும் சொல்லலாம். இதுல வர ஒவ்வொரு சாங்ஸ்மே ஹிட்டோ ஹிட். இந்த படத்துக்கு நேஷனல் பிலிம் அவார்டும் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் திரும்பவும் ஜீவா அவர்களுடைய டைரக்ஷன்ல உள்ளம் கேட்குமே படத்தில் நடிச்சாரு. அதுக்கப்புறம் ABCD, இது போல படங்கள்லாம் நடிச்சுட்டே இருந்த சமயத்துலதான் இவரும் காதல்ல விழறாருங்க. காஷிக் அப்படின்ற ஒருத்தவங்க மேல காதல்ல விழறாரு. இவங்க ஒரு பஞ்சாபி கேர்ள். இவங்களை இவரு ஒரு ஃபங்க்ஷன்ல தான் பாத்திருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க. அவங்க மூலியமா இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆயிருக்கு. ஒரு கட்டத்துல லவ் ஆயிருக்கு. லவ் வீட்டுல சொல்லும் போது அது நோ சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் இவரு ரொம்பவே போராடி இந்த காதல்ல ஜெயிச்சிருக்காருங்க. இப்போ இவருக்கு சமயரான்ற ஒரு பொண்ணும் இருக்காங்க. இவருடைய பர்சனல் லைஃப் ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இவருடைய கரியர் பாத்தீங்கன்னா அப்படியே டவுன் ஆயிடுச்சு. ரீசென்ட் டைம்ல கூட 6 Candles அப்படி நடிச்சிருந்தாரு. ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த கரெக்டர் பண்ணிருப்பாரு. ஆனா அந்த படத்துக்கு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கலன்னு ரொம்பவே வருத்தப்படுறாரு. இவர் சிவகார்த்திகேயன் அவர்களை நினைச்சு ரொம்பவே பெருமைப்படுறாங்க. ஏன்னா பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் இந்த ஷோல இவர் வந்து ஜட்ஜஸா இருக்கும் போது சிவகார்த்திகேயன் அவர்கள் ஆங்கர் பண்ணிருக்காரு. அப்போ இவர் சொன்ன வார்த்தை இப்ப பழிச்சிடுச்சு அப்படின்ட்டு சிவகார்த்திகேயன் அவர்கள் பெருமையா இவரை பத்தி பேசுவாராம். இவர் எப்பவுமே ஒரு பாசிட்டிவான பர்சன். என்ன நடந்தாலுமே லைஃப்ல மூவ் ஆன் பண்ணிதான் ஆகணும். கெரியருக்காக ஃபேமிலியும், ஃபேமிலிக்காக கெரியரையும் விடவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ரெண்டுத்தையுமே பேலன்சிங்கா கொண்டு போகணும். நிறைய பேர் கெரியருக்காக அவங்களுடைய பர்சனல் லைஃபை இழக்கிறாங்க. குறிப்பா சோசியல் மீடியால அவங்களுடைய டே டு டே லைஃப்ல என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாத்தையுமே ஷேர் பண்றாங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. அவங்களுடைய ஃபேன்ஸ் என்ன எதிர்பார்க்கிறாங்க, ஒரு மோட்டிவேஷன் தான் எதிர்பார்க்கிறாங்க. நம்மளால அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குமான்னு எதிர்பார்க்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தேவையில்லாம ஒரு போட்டோ போடுறது, அதுக்கப்புறம் கிஸ் யூ, ஹக் யூ, மிஸ் யூ, இந்த மாதிரிலாம் பண்ணா எனக்கு சுத்தமா பிடிக்காது.
நான் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருக்க முக்கிய காரணமே எனக்கு காலேஜ் டைம் தான். எப்போவுமே ஃபிசிக்கலாக மென்டலாக நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை நம்ம கடந்து வரவே முடியும். நானும் லைஃப்பில் நிறைய அவமானப்பட்டிருக்கேன், என்னை நிறைய பேர் நோ சொல்லியிருக்காங்க, ஆனால் அது எல்லாமே லைஃப்பில் ஒரு பார்ட்டு தான். ரீசெண்ட் டைமில் கூட என் மேலே கேஸ்லாம் ஃபைல் பண்ணாங்க, அது ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து நல்லா ஜாலியாக விளையாடணும், அதுக்குள்ளே தேவையே இல்லாமல் ஒரு கான்ட்ரவர்சியை க்ரியேட் பண்ணிட்டாங்க. இது போல் லைஃப்பில் நிறைய நடக்கும், அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம ஒரு விஷயத்த சரியாக பண்ணும் போது இப்போ அதுக்கு பலன் கிடைக்குதோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு நாள் அதுக்கான பலன் கிடைக்கும். யாரும் கிவ் அப் பண்ணிடாதீங்க, தொடர்ந்து போராடிட்டே இருங்கன்ற அட்வைஸும் கொடுத்துருக்காரு அவருடைய ரசிகர்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஷாமோட எந்த மூவி பிடிக்கும்ன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பயோகிராஃபியில் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.